தீவிர வாத நோயை போக்கும் ஆட்டுக்கால் கிழங்கு, சத்தான முடவாட்டுக்கால் சூப். மூட்டு வலி, முழங்கால் வலிகளுக்கு மருந்தாக பயன்படும் சைவ ஆட்டுக்கால் கிழங்குகள் வாத நோயின் தீவிரத்தையும் குறைக்கின்றன. இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கால்சியம் நிறைந்த முடவாட்டுக்கால் கிழங்கின் நன்மைகள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். சீசன் காலத்தில் மட்டுமே கிடைப்பதுதான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்குகள். மற்ற நேரங்களில் இந்த கிழங்கின் மேல் பகுதி சுருங்கிவிடும். அப்படி சுருங்கும் போது அதன் நீர்ச்சத்தும் போய்விடும். எனவே சீசன் முடிந்ததுமே இந்த கிழங்குகளை பதப்படுத்துவதற்காக மண்ணில் புதைத்து வைப்பார்கள். இந்த கிழங்குக்கு வேர்கள் கிடையாது, பாறைகளில் விளையக்கூடியது. செம்பு, தங்கம், இரும்பு, கால்சியம் மற்றும் பாறைகளில் உள்ள சிலிக்காவை உறிஞ்சக்கூடியவை. கர்ப்பப்பை சுருங்குதல், சிறுநீரகம் சுருங்குதல், உள்ளுறுப்பு சுருங்குதல், புற்றுநோய் உள்ளிட்டவைகளுக்கும் சிறந்த மருந்தாக இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு உதவுகிறது. இந்த கிழங்கை பயன்படுத்தி குழந்தைகளை குளிக்க வைத்தால் வாத நோய் விலகிவிடும் என்பார்கள். அதே போல இந்த கிழங்கின் மேல் பகுதியை சுத்தம் செய்து வெந்நீரில் போட்டு குளித்து வந்தால் சரும அலர்ஜி, அரிப்பு, சொறி, சிரங்கு விலகிவிடுமாம். முடக்குவாதத்திற்கு இந்த கிழங்கு அருமருந்தாகிறது. 500 வகைகளுக்கு மேல் முடக்குவாதம் உள்ளதாக கூறுகிறார்கள். அனைத்து விதமான முடக்குவாத நோய்களின் தீவிரத்தையும் இந்த கிழங்கு குறைக்கிறது. மூட்டு வலி, முழங்கால் வலி உள்ளிட்ட தொந்தரவுகளுக்கு இந்த கிழங்கு இருந்தாலே தீர்வை காணலாம். ஆனால் முடக்குவாதம் தீவிரமாகிவிட்டதால் அதை கட்டுக்குள் வைக்க முடியுமே தவிர குணப்படுத்த முடியாது. அந்த வகையில் இந்த ஆட்டுக்கால் கிழங்கை உபயோகித்து வருவதால் கால்சியம் சத்துக்கள் கிடைப்பதுடன் மூட்டுகளும் உறுதியாக இருக்கும். கால்சியம், வைட்டமின், பாஸ்பரஸ், புரதம், தாது உப்புக்கள், பல சத்துக்கள் நிறைந்த முடவாட்டுக்கால் முடக்கு வாதத்திற்கும் மூட்டு வலிகளுக்கும் அசதி தசை பிடிப்புகளுக்கும் மருந்தாகிறது. குழந்தைகளுக்கு வாதம் தாக்கினால் இந்த முடவாட்டுக்கால் கொதிக்க வைத்த தண்ணீரில் குளிக்க வைப்பார்களாம். இதனால் குழந்தைகளின் வாத நோய் விலகிவிடும். பெரியவர்களுக்கு கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி இருந்தாலும் இந்த தண்ணீரில் குளிக்கலாம். பக்க விளைவுகள் எதுவும் இல்லாத இந்த கிழங்கை பெரும்பாலும் சூப் செய்து குடிப்பார்கள். சிலர் சட்னி, துவையிலும் செய்வார்கள். முடவாட்டுக்கால் கிழங்கு கிடைக்காதவர்கள் முடவாட்டுக்கால் கிழங்கு பொடியை பயன்படுத்தலாம். ஆனால் அது முறையாக தயாரிக்கப்பட்டதா என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஆலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.